விரைவு செய்திகள். தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்தில் வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக அதன் முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் மதுரையில் தெரிவித்தார். மதுரையில் வரி செலுத்துவோரின் கோரிக்கைகள் குறைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மொத்தம் 67 லட்சம் பேர் வருமான வரி கட்டி வந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 10% அதிகரித்துள்ளதாக கூறினார். இப்பொழுது புதிதாக சுமார் 7 லட்சம் பேர் வரை வருமான வரி கட்ட தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மதுரை மண்டலத்தில் இந்த ஆண்டு புதியதாக சுமார் 1 லட்சம் பேர் வரி கட்ட தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். வருமான வரி வளர்ச்சி 28% அதிகரித்து தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலம் அகில இந்திய அளவில் 4வது இடத்தில் உள்ளதாகவும், வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். அரியலூரில் அறிவுத்திறன் குன்றிய குழந்தைகளுடன் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து வெளிநாட்டினர் சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆண்டிமடம் அருகே ரீடு தொண்டு நிறுவனம் சார்பில் அன்பகத்தில் 14 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய தங்கும் இல்லம் உள்ளது. இங்கு 30 மேற்பட்ட மன வளர்ச்சி குறைந்த சிறுமிகள் பெண்கள் தொழில் பயிற்சி பெற்று வருகின்றனர். அமெரிக்காவில் இருந்து சுற்றுலா வந்துள்ள டாக்டர் கே என் வான் ராம்போ, ராபின் வேர்லி ஆகியோர் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை அன்பகத்தில் சமத்துவ பொங்கலாக கொண்டாடினர். அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை சேலை அணிந்து செங்கரும்பு மற்றும் மஞ்சளுடன் புதுப்பானையில் பொங்கல் வைத்து கும்மி அடித்து அன்பக உறைவிட குழந்தைகளுடன் கொண்டாடினர். குடும்பத் தலைவரின் ஒப்புதலுடன் ஆதாரில் முகவரி மாற்றம் செய்யும் புதிய வசதியை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதார் அட்டையில் முகவரியை புதுப்பிக்க மாற்றியமைக்க தங்கள் பெயரில் போதிய ஆவணங்கள் இல்லாத குழந்தைகள், கணவன், மனைவி, பெற்றோர் உள்ளிட்டோருக்கு இந்த புதிய முறை வசதியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரருக்கும் குடும்பத் தலைவருக்கும் இடையிலான உறவை குறிப்பிட்டு அவர்களது பெயர்கள், ரேஷன் கார்டு, மதிப்பெண் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ், பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை ஆதாரமாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மேற்கூறிய ஆவணங்கள் இல்லாத போது ஆதார் ஆணையம் வழங்கியுள்ள குறிப்பிட்ட வடிவத்தில் குடும்பத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சுய சான்றிதழை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க தேவையான நிதிக்காக ஆசிய வளர்ச்சி வங்கியுடன் மத்திய அரசு $350 மில்லியன் கடன் உதவியை பெற ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இப்போதுள்ள போக்குவரத்து உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, புதிய வழித்தடங்களை அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் வகையில் கடனுதவி பெறப்படுவதாக மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை கூடுதல் செயலாளர் ராஜேஷ்குமார் மிஸ்ரா செய்தியாளர்களிடம் கூறினார். மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகளை இணைக்கும் வகையில் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அத்துடன் பேருந்து, மினி பேருந்துகள் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த போக்குவரத்து சேவைகளை அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மிஸ்ரா கூறினார்.